வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு இதோட என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி சைக்காலஜி. ஸோ தொடர்ந்து தலைப்பு வாரியாக 2007 முதல் 2023 வரை நடைபெற்ற போலீஸ் எஸ்ஏ தேர்வு ஒரிஜினல் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தலைப்பு வரை வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, தொலைவு வேகம் நேரம். ஓகேங்களா? சரி, இதில் வந்து பார்த்தா இது வரைக்கும் மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்டால் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸுமே எப்படி எப்படிலாம் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். 2022 எஸ்ஐ மாடல் கொஸ்டின்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, பொதுவாக தொலைவு வேக நேரம் நமக்கு என்ன பார்க்க வரும், தொலைவு சீக்குவல் டு வேகம் இன்ட்டு நேரம், அவ்வளோதாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க அனைத்து கொஸ்டினும் பார்க்க போகிறோம். தொலைவு சீக்குவல் டு வேகம் இன்ட்டு நேரம். இப்போ வேகம் கேட்டால் என்ன பண்ணுவீங்க, நேரம் கிட்ட போகும்போது வகுத்துல போகணும். அப்போ தொலைவு பை நேரம். ஓகேங்களா? இது நேரம் கேட்டனா தொலைவு பை வேகம். ஸோ அவ்வளோதான். ஸோ ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. ஒரு கார் 1 மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்தில் செல்கிறது. அதே கார் 2 மணி நேரத்தில் 45 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்தில் செல்கிறது எனில் காரின் சராசரி வேகம் என்னது? காரினுடைய சராசரி வேகம். ஓகே, அப்போ சராசரி வேகம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்த தொலைவு பை மொத்த நேரம். ஓகே, மொத்த தொலைவு எனக்கு எவ்வளோ? ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் தான் ட்ராவல் பண்ணுறேன். எவ்வளோ கிலோமீட்டர்? 60 கிலோமீட்டர். ஸோ அப்போ 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் தான் போக முடியும். அப்போ 60 பிளஸ் அடுத்து 2 மணி நேரத்தில் 45 கிலோமீட்டர் பெர் அவர், அதாவது 1 மணி நேரத்துக்கு 45 கிலோமீட்டர். இவர் என்ன பண்ணுறாரு, 2 மணி நேரம். அப்போ 1 மணி நேரத்துக்கு 45, 2 மணி நேரத்துக்கு என்ன வரும், 90. ஓகே, ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் தான் 60, அடுத்து 2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு 45 மணிக்கு 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ வரும், 90. ஸோ மொத்தம் எத்தனை மணி நேரம் ஆயிடுச்சு, இங்கே ஒரு 1 மணி நேரம், இங்கே ஒரு 2 மணி நேரம், எவ்வளோ ஆயிடுச்சு, 3 மணி நேரம். ஓகே, இப்போ கூட்டுங்க எவ்வளோ வரும், 90 60 90 கூட்டம் வரும், 150/3 அடிச்சு எவ்வளோ வரும், 50. ஸோ அப்போ ஆன்சர்லோ 50 கிலோமீட்டர் பெர் அவர். ஓகேங்களா? ஸோ அப்போ சராசரி வேகம் கண்டுபிடி ஃபார்முலா மொத்த தொலைவை மொத்த நேரம். இப்போ மொத்த தொலைவு எனக்கு எவ்வளோ, நீங்கள் பாட்டுக்கு ரெண்டே அப்படியே கூட்டிடக்கூடாது. இது 1 மணி நேரத்துக்கு தான் 60 கிலோமீட்டர், இங்கே 2 மணி நேரம். ஓகேவா? அப்போ 1 மணி நேரத்துக்கு 45 கிலோமீட்டர் மணிக்கு 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ வரும், 90 கிலோமீட்டர். அப்போ 60 90 150, மொத்த நேரம் 3. அப்போ 150/3 அடிச்ச எவ்வளோ வரும், 50 கிலோமீட்டர் பெர் அவர். இப்போ அடுத்த கொஸ்டினை பாருங்கள். ஒரு பேருந்து செல்ல வேண்டிய தூரத்தில் பாதியை மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்திலும் மீதி பாதியை மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கிடைக்கிறது. மொத்தம் செல்ல வேண்டிய தூரம் 20 கிலோமீட்டர். அப்போ எவ்வளோ மணி நேரத்தில் பேருந்து அந்த தூரத்தை கடக்கும்? ஓகே, மொத்த செல்ல வேண்டிய தூரம் எனக்கு எவ்வளோ, 20 கிலோமீட்டர், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், மொத்த தூரம் எனக்கு எவ்வளோ, 20. ஸோ என்ன பண்ணோம், பாதி பாதியாக தான் நான் ஸ்பீடில் போக போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பாதி, இப்போ 10 கிலோமீட்டர் என்ன பண்ணுவேன், 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவேன். ஓகே, 10 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அவர் பர் ஸ்பீடில் போவேன். அடுத்து மீதி 10 கிலோமீட்டர் என்ன பண்ணுவேன், 60 கிலோமீட்டர் பெர் அவர் இந்த ஸ்பீடில் நான் போவேன். ஓகேங்களா? அப்போ 10 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நான் 1 மணி நேரத்துக்கு, அதாவது 60 நிமிஷத்துக்கு எவ்வளோ போவேன், 30 கிலோமீட்டர் போவேன். எவ்வளோ போவோம், 60 நிமிஷத்தில் 30 கிலோமீட்டர் போவேன். அதாவது 30 கிலோமீட்டர் 60 நிமிஷத்தில் போவேன். அப்போ 10 கிலோமீட்டர் எவ்வளோ நிமிஷத்தில் போவேன், 20 நிமிஷத்தில் போவேன். கான்செப்ட் புரியுதா? 30 கிலோமீட்டர் போக எனக்கு 60 நிமிடம் ஆகும். 30 கிலோமீட்டர் போக எனக்கு 60 நிமிடம் ஆகும், அதாவது டபுள் ஆகுதா? அப்போ 10 கிலோமீட்டர் போய் எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும், 20 நிமிடம் ஆகும். ஓகே, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், 60 நிமிடம். ஓகேவா? 60 கிலோமீட்டர் கடக்க 60 நிமிடமும், அதாவது 1 கிலோமீட்டருக்கு 1 நிமிடம் மணிக்கு. அப்போ 10 கிலோமீட்டருக்கு எவ்வளோ வரும், 10 நிமிடம். ஓகே, அப்போ 20 பிளஸ் 10 மொத்தம் எனக்கு எவ்வளோ வரும், 30 நிமிடம். அப்போ மொத்த 20 கிலோமீட்டர் தொலைவை நான் பாதி பாதியாக போக போகிறேன். ஃபஸ்ட்டு பாதி 10 கிலோமீட்டர், அடுத்து ஒரு 10 கிலோமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு பாதி கிலோமீட்டர் என்ன பண்ண போகிறேன், 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக போகிறேன். அதாவது 60 நிமிஷத்தில் 30 கிலோமீட்டர் போவேன். 60 நிமிஷத்தில் 30, இது என்ன எப்படி சொல்ல, 30 கிலோமீட்டர் வந்து 60 நிமிஷத்தில் போவேன். அப்போ 10 கிலோமீட்டர் எவ்வளோ நிமிஷத்தில் போவேன், 20 நிமிஷத்தில் போவேன். அப்படி டபுளோ 3 6 10 20, அதே மாதிரி தான். அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், 60 நிமிஷத்தில் 60 கிலோமீட்டர் போகிறோம். அப்போ 10 கிலோமீட்டருக்கு 10 நிமிஷத்தில் போயிடும். அப்போ 20 நிமிஷம் 10 நிமிஷம் வரும், 30 நிமிடம். ஆன்சர் வரும்,
முப்பது நிமிடம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ பி இருவரும் ஒரே இடத்தில் ஆரம்பித்து அதே வழியில் ஒரே இடத்தை சென்றடைய வேண்டும். ஏ வந்து என்ன பண்றாரு, காலை 8 மணிக்கு தொடங்கி மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுகிறார். பி வந்து காலை 9 மணிக்கு புறப்பட்டு மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுகிறார். பி வந்து ஏவை சென்றடைய எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றாரு, 8 மணிக்கு. அப்ப 8 மணிக்கு வந்து பார்த்தோம்னா 0 கிலோமீட்டர் தான் இருப்பார். ஓகே, அடுத்து 9 கிலோமீட்டர் எவ்வளவு போயிருப்பாரு, அவர் ஒரு மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் போறாராம். அப்ப 8 ல் இருந்து 9 போக 40 கிலோமீட்டர் போயிருப்பார். அடுத்து 9 ல் இருந்து 10 போக 80 கிலோமீட்டர். அடுத்து 11 போக 120, 12 போக 160, அடுத்து 1 மணி போக 200. ஸோ அப்போ என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு 0 இருப்பார். அப்போ ஒவ்வொரு நேரத்துக்கும் 40 40 கூட்டிகிட்டே போகும். ஓகே, இப்போ அடுத்து பியை பாருங்க. பி ஸ்டார்டிங்ல எங்கே இருப்பார், 0 கிலோமீட்டர். எத்தனை மணி ஆரம்பி, 9 மணிக்கு ஆரம்பிக்கலாம். பி வந்து அப்போ 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன இருப்பார், 0 கிலோமீட்டரில் தான் இருப்பார். அப்போ 10 மணிக்கு என்ன போயிருப்பார், 50 போயிருப்பார். ஏன்னா அவர் ஒரு மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர். ஸோ அப்போ 9 மணியில் ஸ்டார்ட் பண்ணுறாரு, 10 மணிக்கு 50 கிலோமீட்டர் போயிடுவார். 11 மணிக்கு 100 கிலோமீட்டர், 12 மணிக்கு 150, 1 மணிக்கு 200. ஓகே, அப்போ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்காங்களா. ஸோ அப்போ பி வந்து ஏவை சென்றடையணும் அப்படின்னா அவர் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணும், 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணாலே போதும். எவ்வளோ ட்ராவல் பண்ணும், 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணாலே போதும். ஏன்னா ஏ வந்து 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி 200 கிலோமீட்டர் போகிறாரு, ஆனால் பி வந்து 4 மணி நேரம் போனாலே போதும் ஏவை வந்து அவர் பிடிச்சிருவார். அப்போ பி வந்து ஏவை சென்றடைய எவ்வளோ நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும். அவ்வளோதான், எவ்வளோ நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும். இதே இது ஏ வந்து பிஎஸ் சென்டடி எவ்வளோ நேரம் கேட்டானா, 5 மணி நேரம் ஆகும். ஏன்னா ஏக்கு வந்து 200 கிலோமீட்டர் போக 5 மணி நேரம் ஆகும், பிக்கு வந்து 200 கிலோமீட்டர் போக 4 மணி நேரம் ஆகும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 1/4 பயணத்தை சராசரியாக மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்க முடியும். அதே 1/3 பயணத்தை மணிக்கு 48 கிலோமீட்டர் வேகத்திலும் மீதமுள்ள பயணத்தை மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கடக்க முடியும். அப்படியெனில் மொத்த பயணத்தின் சராசரி வேகம் எனக்கு என்னது? ஓகேங்களா, இப்போ சராசரி வேகம் அப்படி எனக்கு என்ன கண்டுபிடிப்போம், மொத்த தொலைவு பை மொத்த நேரம். மொத்த தொலைவு பை மொத்த நேரம், எனக்கு மொத்த தொலைவே தெரியல. சராசரி வேகம் எப்படி கண்டுபிடிப்போம், மொத்த தொலைவு பை மொத்த நேரம் அப்படிதானே கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ பாரு, இப்போ தொலைவு எனக்கு தெரியாது, இப்போ என்ன பண்ணலாம்னா தொலைவு கண்டுபிடிக்கலாம். எப்படி சார் கண்டுபிடிக்கிறேன்னா, இங்கே கொடுக்கப்பட்ட நம்பர் இப்போ 48 45 50. ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ள என்ன பண்ணலாம், நீங்கள் எல்சிஎம் எடுங்க. இந்த கிலோமீட்டருக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஸோ 3 நம்பர் அடிக்கும் போகும்போது ஒரு நம்பர் நம்மளுக்கு கிடைக்கும், அதுக்கு தான் எல்சிஎம் எடுக்குது, 45 48 50. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, 3600 கிட்ட வரும். எவ்வளோ வரும், 3600 கிட்ட உங்களுக்கு வரும். ஓகேவா, ஸோ கம்மியாக வந்தாலும் எடுத்துக்கலாம், கூட வந்தால் 3600 7200 கூட எடுக்கலாம், நம்ம தப்பு கிடையாது. ஸோ என்ன பண்ணுறேன், 3600 நான் எடுத்துக்கிறேன், 3600. ஸோ தொலைவு எவ்வளோ, 1600. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, 1/4 பயணம், 1/4 பயணம் எவ்வளோ, 45 கிலோமீட்டர் ஸ்பீடு. அப்போ மொத்தம் 3600 4 அடித்தா எனக்கு ஒரு பங்கு கிடச்சிருமா, எவ்வளோ வரும், 900. அப்போ 1/4 பயணம் எவ்வளோ, 900 கிலோமீட்டர். அப்போ 900 கிலோமீட்டர் என்ன பண்ணுறாரு, 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாரு. ப்ளஸ் அடுத்து 1/3 பயணத்தை, அதாவது 3600 3 நாள் அடிக்கணும், எவ்வளோ வரும், 1200. அதாவது 1200 கிலோமீட்டர் தூரத்தை 48 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறார். அப்போ 1200 / 48 ப்ளஸ் அடுத்த சார் மீதமுள்ள பயணம். ஓகே, எனக்கு மொத்த பயணம் எவ்வளோ, 3600. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 900, அடுத்து ஒரு 1200. ஸோ ரெண்டே கூட எவ்வளோ வரும், 2100. ஸோ மீதி எனக்கு எவ்வளோ பயணம் இருக்குது, 1500 இருக்குது. எவ்வளோ இருக்குது, 1500. இது எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம், 50 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஓகேவா, ஸோ இப்போ ஒவ்வொன்றையுமே நீங்கள் அடிச்சுட்டே வரணும். ஓகேவா, இப்போ 3600 அப்படியே வச்சுக்கலாம், வகுத்தல் இங்கே அடித்த எவ்வளோ வரும், ஒரு 45 45, 2 45 100, அப்போ 20 ப்ளஸ் அதே மாதிரி 48 அடிக்கும்போது ஒரு 48 48, 2 48 96, மீது 24, பின்னாடி 0 20, அப்போ 240 எவ்வளோ வரும், 5, அப்போ 25 ப்ளஸ் அடுத்து 1 0 1 0 1 5, 5 5 30. ஓகே, இப்போ எவ்வளோ வரும், 3600 பை இதை ஃபுல்லாக கூட்டின எவ்வளோ வரும், 75. ஸோ அப்போ 75 அடிச்சு அப்படின்னா
48 வரும், 48 கிலோமீட்டர் பர் அவர். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சராசரி வேகம் கேட்டாங்க. சராசரி வேகம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அது மொத்த தொலைவு பை மொத்த நேரம். அப்போ எனக்கு தொலைவு எனக்கு கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம எல்சியம் கண்டுபிடிக்கிறோம். எல்சியம் எப்படி கண்டுபிடிச்சோம், 45, 48, 50. இதுக்கு என்ன பண்ணுறோம், எல்சியம் கண்டுபிடிச்சோம். எல்சியம் கண்டுபிடிச்ச எவ்வளோ வரும், கிட்டத்தட்ட 3600 கிட்ட வரும். ஓகேங்களா. சப் 3600 என்ன பண்ணலாம், 4 ஒரு பையனா 900, 3 ஒன்றுனா 1200, மீதம்னா எனக்கு எவ்வளோ வரும், இது போக மீது உள்ளது என்னது, மீதம் தான் எவ்வளோ வரும், 1500. ஸோ ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்கன்னா நேரம் கண்டுபிடிச்சோம். ஸோ மொத்த தொலைவு போய் நேரத்தை வச்சா எனக்கு வேகம் கிடைக்கும், எவ்வளோ கிடைக்கும், 48 கிலோமீட்டர் பர் அவர். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க, திருடன் ஒருவன் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் தப்பி ஓடுகிறான். 100 மீட்டர் பின்னிருந்தும் துரத்தும் காவலர் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினால் எவ்வளவு நேரத்தை திருடனை பிடிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ற, திருடன் போகக்கூடிய திசையிலேயே தான் போலீஸும் ஓறாரு. ஓகேவா. ஸோ அப்போ ஒரே திசை அப்படின்னா அவங்க போகக்கூடிய ஸ்பீடை கழிக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா அவங்க போகக்கூடிய ஸ்பீடை கூட்டணும். இங்கே ஒரே டைரக்ஷனில் என்ன பண்ணுறோம், ஸ்பீடை கழிக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகே, என்ன இப்போ என்ன கேட்டாங்க, நேரம் கேட்கலாம். அப்போ நேரம் எப்படி கண்டுபிடிப்போம், தொலைவு பை வேகம். தொலைவு பை வேகம், எனக்கு தொலைவு எவ்வளோ, 100 மீட்டர் தான். ரெண்டு பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 100 மீட்டர் தான். அப்போ 100 மீட்டர் வகுத்தல் வேகம் என்னாகுது, திருடன் வந்து 8 கிலோமீட்டரு, போலீஸ் வந்து 10 கிலோமீட்டர். அப்போ ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் இல்லை, ஏன்னா ஒரே டைரெக்ஷன் ஓடுறாங்க. அப்போ என்ன பண்ணும், கழிக்கணும். ஆப்போசிட் அப்படின்னா தான் கூட்டணும். அப்போ ஒரே டைரெக்ஷனாக கழிப்போம். அப்போ எவ்வளோ வரும், 2. அப்போ 2 கிலோமீட்டர் பெர் மணின்னு வரும். ஓகே, மீட்ரு கிலோமீட்டர் அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், கிலோமீட்டர் பெர் மணியை மீட்ரு பெர் வினாடியை மாற்றணும். ஸோ எப்படி மாற்றினா, 100 வகுத்தல் 2. இது என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, 5/18 பெருக்கணும். என்ன பண்ணும், 5/18 பெறும் ஆன்சர் வந்துடும். ஓகேவா. 2×10 ஒரு 0 அடிச்சிடும். எவ்வளோ வரும், 180. 180 வினாடி. அப்போ 180 வினாடி எவ்வளோ வரும், 3 நிமிடம். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ கிலோமீட்டர் பெர் மணியை மீட்டர் பெர் வினாடியை மாற்றணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, 5/18 பெருக்கணும். அவ்வளோதான். அப்போ இதன் 2×5/18. அப்போ 5 கீழே போடுவோம், 18 மேலே போயிடும். ஓகே, அவ்வளோதான். ஸோ அடித்த உடனே வரும், 180 வினாடி. ஆன்சர் 3 நிமிடம். ஓகே, இது வந்து 2007 போலீஸில் கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்கக்கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, தொலைவு வேகம் நேரம் இதுலேருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது, இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.